ஹாய் கைஸ், புது யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காரணத்துக்காக. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்லீடிங். இப்போது 2021 மிஸ்லீடிங் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய சேனல்ஸ் வந்து மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணுறாங்க. எனபிள் ஆன சேனல் கூட இப்போ வந்து டிசேபிள் ஆகிருக்குது. நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வந்து எனக்கிட்ட வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் சேனல் வந்து நாளைக்கோ கூட டிசேபிள் ஆகலாம். இந்த ப்ராப்ளம்லாம் உங்கள் சேனலில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். ஈஸியாக வந்து நமக்கு அப்ரூவ் கிடைச்சிடும். அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ, டைட்டிலு, டேகு அண்டு கீவேர்டு இப்படி எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு மாதம் கழித்து திருப்பி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, மிஸ்லீடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோக்கும் நீங்கள் கொடுக்குற டைட்டிலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு டைட்டில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிஸ்லீடிங். அது வந்து டேகும் பொருந்தும், கீவேர்டும் பொருந்தும், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதுறீங்களா அது எல்லாமே வந்து பொருந்தும். ஓகேவா? ஒரு வீடியோ என்னவோ அந்த வீடியோக்கு தகுந்த வந்து கீவேர்டு கொடுக்கணும், டேக் கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு வீடியோ வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதாவது நம்ம புது யூடியூபருக்கு வியூஸ் அதிகமாக போகுதுன்னா ஒரு 1000 வியூஸ் இல்லை ஒரு 2000 வியூஸ் வந்து அதிகமாக போயிடும். இப்போ அது அந்த வியூஸ் அதிகமாக போயிடுச்சு அந்த வீடியோக்கு, அதனால் நம்ம என்ன சம்மந்தமில்லாத ஒரு வீடியோக்கு அது ஏற்கனவே கொடுத்த அந்த வீடியோட டைட்டில் எடுத்து நம்ம வந்து போட்டிருப்போம். போட்டுட்டா அந்த வீடியோக்கும் வந்து வியூஸ் வந்துடும் அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம போட்டுருவோம். போட்டோன்னே அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா அது மிஸ்லீடிங். ஏன்னா டைட்டிலுக்கும் அந்த வீடியோக்கும் சம்மந்தமே இருக்காது, அதனால் அது வந்து மிஸ்லீடிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்டு, டேகு இது எல்லாமே அக்செட்ரா ஒரே சேம் ஃபார்மாலிட்டி தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே கண்டென்ட்டில் நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே டைட்டில் வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரே கண்டென்ட்லேயும் வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணியிருப்பீங்க. மேக் பண்ணிவிட்டு சேம் டைட்டில் அப்படியே வந்து கொடுத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு மாதம் முன்னாடியே அந்த வீடியோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது வந்து திருப்பி வந்து அதே கண்டென்ட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ண சொல்லோ, திருப்பி போன மாதம் நீங்கள் ஆட் பண்ண டைட்டிலில் மறுபடியும் நியூ வீடியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்லோடும் ஆகிடுது. ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஆகாது, ரெட் கலரில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து நம்ம அந்த டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போது ஸ்டூடியோ பீட்டாவில் வந்து அந்த மாதிரி இல்லை, சேம் டைட்டில் ஏற்கனவே கொடுத்த ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்லோடு ஆகிடுது. அப்லோட் ஆகிட்டு ரெண்டு வீடியோவாக அது கணக்காகிடும். அப்போ என்னன்னா அது மிஸ்லீடிங் அப்படின்னு வந்து நமக்கு கொடுக்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரே கண்டென்ட்டில் வந்து வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிக்பாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே, அதில் அவங்க கொடுக்குற டைட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைட்டில் தான். என்ன ஒன்று, நாளுக்கு நாள் வந்து சேஞ்ச் வந்து அதாவது டேட் வந்து சேஞ்ச் ஆகும் தவிர மற்றது எல்லாமே ஒரே டைட்டில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 3 ப்ரோமோ போடுவாங்க. 3 ப்ரோமோலையும் என்னென்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அது போல் வந்து நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் டைட்டிலில் வந்து கொடுப்பாங்க. அதே பேசிக் தான், நீங்கள் ஒரே கண்டென்ட்டில் வந்து வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது நம்பர்ஸை வந்து கூட ஆட் பண்ணிங்க ஒவ்வொரு வீடியோக்கும், அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அதே தான் கீவேர்ட்லையும் சம்மந்தமில்லாத ஒரு டேகை கொடுக்காதீங்க, சம்மந்தமில்லாத கீவேர்டை கொடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோவுக்கு நீங்கள் வியூஸ் அதிகமாக போயிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு நிச்சயமாக வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு வீடியோக்காக மொத்தமாக வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி வீடியோ தவறான வீடியோ எதனால் இருந்தால் டெலீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.